மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இயற்கை செயல்பாட்டாளர்களுக்கும் மேடைக்கு முன்பே அமர்ந்திருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வனத்துக்குள் திருப்பூர் சார்பாக அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் சப்ஜெக்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஓசை காளிதாசன்னாக்கு ஒரு வன்மையான கண்டனத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏதோ வனத்துக்குள் திருப்பூர் அந்நியமான ஒரு அமைப்பு போலவும் அவர் எங்களுக்கு விருந்தாளியாக வந்தது போலவும் பேசிகிட்டு இருக்காரு. எங்களுடைய ஒரு அங்கந்தான் அவர், அவர் தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளுமே வனத்துக்குள் திருப்பூரின் அங்கம்தான். எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை. நம்ம பாமையனையெல்லாம் வந்து அவர் ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் ஆகும். ஆனால் காளிதாசன்னை சொன்ன மாதிரி திணை அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து மூங்கில் பூங்காவில் வந்து காலையிலிருந்து உரையாடல் நடந்தது. அதுபோல் வந்து அவங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே வந்து இயற்கையை நோக்கி அப்படின்றதை தாண்டி ஒரு வாழத்தகுந்த பூமியை நமது சந்ததிகளுக்கு கொடுத்து செல்ல வேண்டும் என்ற அந்த அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவர்களை தான் வனத்துக்குள் திருப்பூரின் அங்கமாக எங்கள் குடும்பத்தின் உறுப்பினர்களாகத்தான் கொண்டாடப்பட வேண்டுமே ஒழிய இந்த நிகழ்ச்சியின் விருந்தினர்களாக அவர்களை நாம் பார்க்கக்கூடாது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அமைப்புடைய இந்த திட்டம் ஆரம்பித்தது 2015 அப்துல் கலாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் அவருக்கு வந்து ஒரு படத்தை வச்சு ஒரு மாலை போடுறோம், ஒரு கேண்டில் பற்ற வைக்கிறோம், ஒரு ஊதுபத்தி பற்ற வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி அவருடைய கனவினை ஏதாவது ஒன்றை நாம் நனவாக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தில் வந்து அந்த மேடையில் வந்து சிவராமண்ணா எந்த விதமான திட்டமிடல் எல்லாம் எதுவுமே இல்லை அருச்சாச், அது வந்து திருப்பூருக்கே உரித்தான ஒரு குணம் அப்படின்றதான் தெரியல. அது சிவராமண்ணாக்கு மட்டுமல்ல திருப்பூரில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில் முனைவோர்களுக்கான குணம். அது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடுவோம், அதை வந்து செயல்படுத்துறதுக்கான அத்தனை மெனற்கடைகளையும் போட்டு அதை வந்து வெற்றிகரமான ஒரு செயலாக மாற்றுவோம், அதுதான் திருப்பூருக்கான குணம். அதே போல் தான் இந்த வனத்துக்குள் திருப்பூர் திட்டமும் துவங்கியது. அங்கே அறிவிச்சிட்டு வந்துட்டு ஒரு அடுத்த நாள் வந்து சிவராமண்ணாவுடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு சிவராமண்ணாவிற்கு அறிமுகமான தொழிலதிபர்களோடு 30 பேர்த்தோட பேசினப்போ இதுதான் திட்டம், 100,000 மரம் இந்த வருஷம் வைக்க போகிறோம், அதை பராமரிக்க போகிறோம், அந்த பராமரிப்பிற்காக எங்களுக்கு ஒரு டிராக்டர் வாங்கி கொடுங்க, அதற்கான செலவினங்களை கொடுங்கன்னு சொல்கிறோம். அன்றைய அமைச்சராக இருந்த MS.M. ஆனந்தன் அவர் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார், அவர்கிட்ட சொல்லி மரக்கன்றுகள் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். 48 மணி நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட 30 டிராக்டருக்கான ஸ்பான்சர் கிடைச்சிது. அதுதான் வந்து சிவராமண்ணா சம்பாதித்து வைத்திருந்த அந்த பெயர். கிட்டத்தட்ட 25 சமூக பணிக்கு சொந்தக்காரர். அதுக்கப்புறம் அந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 135,000 மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தோம். இந்த வருஷம் முடிகிறப்போ எல்லாத்துக்கும் ஒரு நன்றி பாராட்டணும்னு சொல்லி போட்டு ஒரு திருமண மண்டபத்தில் வந்து ஒரு விழா வைத்திருந்தோம். அங்கே வந்து கொடையாளர்களை எல்லாம் கூப்பிட்டுருந்தோம், பயனாளர்களையும் கூப்பிட்டுருந்தோம். அப்போ கொடையாளர்கள் அனைவரும் ஒருமித்தத்தில் சொன்னது என்னன்னு சொல்லி சொன்னால், நிச்சயமாக இந்த திட்டம் வந்து தொடர்ந்து செய்யுங்க, நாங்கள் எங்களுடைய ஆதரவுகள் எல்லாம் தருகிறோம் என்று நிபந்தனையற்ற அந்த ஆதரவை அவர்கள் கொடுத்ததால் தான் இன்று 10வது வருடம் 21,00,000 மரக்கன்றுகள் என்ற இலக்கை நோக்கி நம்ம நகர்ந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 90% மரத்தை நம்ம காப்பாற்றியிருக்கோம். இதில் இருக்க தடைகள் அப்படின்னு சொல்லி பேச சொல்லி தான் முதல்ல நான் யோசித்தேன். இன்றைக்கி அது வந்து அது தடைகளாகவே தெரியல. ஏன்னா அந்த தடைகளெல்லாம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் 10 நம்ம கடந்து இன்னும் வந்து பயணிச்சிருக்க மாட்டோம். எல்லாமே ஈஸியாக போயிருந்ததுன்னு சொல்லி சொன்னால் இந்த திட்டம் எப்போவோ வந்து நின்றுருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் பல்வேறு தடைகள், அது வந்து நிதிச்சுமையாகட்டும், அல்லது வந்து ஒரு இடத்துல மரம் வைக்க போவோம், நம்ம இலவசமாக தான் மரம் வச்சு கொடுக்குறோம், முதல் தண்ணி விட்டுட்டு தான் அங்கேருந்து வருவோம். இங்கேருந்து போன நம்மளுடைய தன்னார்வலர்கள், அதாவது அங்கே ஃபீல்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறேன்பாங்க, ஆனால் தட்டு தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நிறையா பிரச்சனைகளை சந்தித்து வந்து சாப்பாடுக்கு சரி வேண்டாம் அப்படின்னு எங்களுக்கு ஃபோன் வர்றப்போ வேண்டாம் பக்கத்தில் போயிட்டு எங்கேயோ ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு வேலை பாருங்கன்னு சொல்லுவோம், அங்கேருந்து வந்துடாதீங்கன்னு சொல்ல மாட்டோம். ஏதோ அவங்க ஒரு அறியாமையில் செய்கிறாங்க, அது மாதிரி செய்ய வேண்டாம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் வந்து முதல் 2 12,000 மரக்கன்றுகளை வைத்து 300 ஒரு கூண்டு, 12,000 கூண்டுகளையும், அதாவது இரும்பலை செய்த கூண்டுகளையும் வைத்திருந்தோம். 5 மட்டும்தான் அந்த கூண்டெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து இரும்பு கடைக்கு போய் டாஸ்மா வழியாக கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. அப்போது பொது இடங்களில் மரம் வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தோம். அப்போ எங்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தன்னார்வலராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை, அவர் என்ன சொன்னார்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் ஏகப்பட்ட தரிசு நிலங்கள் இருக்கிறது, அதுபோக விவசாயம் பொய்த்து போய் அந்த விவசாயமே நாங்கள் பண்ணலன்னு சொல்லி நிறையா பேர் இடம் வச்சுருக்காங்க. அப்போ பாதுகாக்கப்பட்ட நிலங்களில் வந்து நம்ம வந்து மரம் வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முன்வைக்கும் போது அதற்காக நுண்ணிய திட்டமிடல், அங்கே தான் சிவராமண்ணாவுடைய அந்த எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றது, அவருடைய நிறுவனத்தை எப்படி நடத்துகிறாரோ அந்த நிறுவனத்தை நடத்தும்போது ஏதோ ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்துகிறோம், மரக்கன்றுகளை வளர்த்துறோம், எங்கேயோ கேட்குறவங்களுக்கு போய் வச்சு கொடுத்துட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் 60 களப்பணியாளர்கள், 4 மேலாளர்கள், கிட்டத்தட்ட
20 வாகனங்கள், அது வந்து ஜேசிபி அதில் 2, அதுபோக சிறிதாக குழி எடுக்கக்கூடிய வாகனங்கள் 6, மரக்கன்றுகளை எடுத்து போகக்கூடிய வண்டி. முதல் வருடம் வந்து இது எல்லாமே வாடகைக்கு எடுத்திருந்தோம், டிராக்டர் மட்டும் வச்சுருந்தோம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே இருக்குது. முதலில் 3-4 வருடங்கள் மட்டும்தான் வந்து எங்களுடைய தலையீடு இருந்தது. இன்றைக்கி வந்து அது ஆட்டோ பைலட் மோடில் நடந்துகிட்ருக்கு. மாவட்டத்தில் 4 இடத்துல நர்சரி இருக்குது. நம்மளுடைய சொந்த நர்சரியிலேயே நம்ம வந்து இன்றைக்கி மரக்கன்றுகளை வளர்த்துகிறோம். ரொம்ப எலாபரேட்டாக பேசாமல், ரொம்ப விரிவாக பேசாமல் சுருக்கமாக சொன்னால், முதல் வருடம் ஒரு மரக்கன்றை வைத்து விட்டு ஒரு ஃபீல்டுலேருந்து வெளியே வரணும்னா ஒரு கன்றுக்கு 300 ரூபா செலவாச்சு. இன்றைக்கி வந்து 80 ரூபாயோடு அதை நிறுத்துகிறோம். அந்தளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை வந்து நாங்கள் அடைஞ்சிருக்கோம். இதில் வந்து துணை அமைப்புகளுடைய அர்ப்பணிப்பை சொல்லியே ஆக வேண்டும். அது காங்கயம் கௌதம் தலைமையில் இயங்கக்கூடிய துளிகள் அமைப்பாகட்டும், ட்ரீம் 20 நந்து அமைப்பாகட்டும், சந்திப்புடைய வேர்கள் அமைப்பாகட்டும், இன்னும் வந்து இங்கே இருக்கக்கூடிய களம் அறக்கட்டளை அவினாசி, தாராபுரத்தில் ஒரு அமைப்பு, உடுமலைப்பேட்டையில் ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி போட்டு மாவட்டம் முழுவதும் வந்து அவ்வளவு ஆர்வத்தோடு அத்தனை பேரும் வந்து எல்லாத்துக்கும் அந்த இயற்கையினோட ஆர்வம் இருக்குது, மரம் நட வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் இருக்குது. பட் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும், அவர்களுக்கு மரக்கன்றுகளை எங்கிருந்து பெற வேண்டும், இதெல்லாம் போக வந்து வண்டி வாகன வசதி, டிராக்டர் வேணும், இது எல்லாமே வந்து வனத்துக்குள் திருப்பூர்லேருந்து ப்ரொவைட் பண்ணோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இந்த டிராக்டர் வச்சுக்கோங்க, அந்த டிராக்டருக்கான மெயின்டெனன்ஸை கொடுத்தோம். அப்போ இதையெல்லாம் பார்க்குறப்போ ஒவ்வொரு ஏரியாவில் இருந்த தொழிலதிபர்கள் வந்து தங்களும் சமூகத்திற்கான பங்களிப்பு ஏதாவது கொடுக்கணும், இந்த பசங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்கன்ட்டு இன்றைக்கி அங்கங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு வந்து அங்கங்கே சப்போர்ட் கிடச்சி இன்றைக்கி வந்து ஒரு ஆழம் விருட்சமாக வளர்ந்துருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த பெருமை அத்தனையும் வந்து வனத்துக்குள் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தன்னார்வலர்களுக்கும் தான் சேரும். இதெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கி திருப்பூர் வந்து ஒரு பெரிய ஏற்றுமதி நகரம், தொழில் நகரம். தொழில் அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து பொல்யூஷன் வரும். தொழில் அப்படின்னு சொன்னாலே வந்து அங்கே வந்து ஏதாவது ஒரு சுழலியல் கேடு இருக்கும் அப்படின்றது வந்து நியதி தான். இயற்கைக்கு எதிராக ஏதாவது நம்ம செய்தோம்னு சொல்லி சொன்னால் அது பொல்யூஷன் தான். அது வந்து நீங்கள் பனியன் கம்பெனி வச்சுருந்தாலும் சரி, கெமிக்கல் ஃபேக்ட்ரி வச்சுருந்தாலும் சரி, எந்த என்ன பண்ணினாலும் சரி, ஒரு உணவு தயாரிக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையில் கூட ஒரு சுழலியல் கேடு கட்டாயமாக இருக்கும். அப்போ வந்து திருப்பூருக்கு வந்து மிகப்பெரிய கெட்ட பேர் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், உலக அளவில் வந்து தண்ணி திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகள் போராடுவது தான் வரலாறு. ஆனால் முதல் முறையாக ஒரு கருப்பு வரலாறு திருப்பூருக்கு இருக்கிறது, திருப்பூர் தொழில்துறைக்கு இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய சாயப்பற்றைகளை எல்லாம் நிறுத்த வேண்டும், ஒரத்துப்பாளையம் டேம்லேருந்து தண்ணியை திறக்கக்கூடாது அப்படின்னு போராடக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு. அதையும் வந்து இங்கே இருக்கக்கூடிய வேளாண் சமூகம் தான், இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் யாரும் வந்து வேறு மாநிலத்திலிருந்தோ வேறு நாட்டிலிருந்தோ அல்லது வானத்தை குதித்தவர்கள் அல்ல, ஒரு வேளாண் சமுதாயம். ஒரு மிகப்பெரிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த பூஜ்ய நிலை சுத்திகரிப்பை என்னைக்கு வந்து இந்த நொய்யல் வந்து பாழாகுதுன்னு தெரிஞ்சுதோ அப்போவே வந்து மிகப்பெரிய பொருள் செலவோடு அதை செயல்படுத்தி அந்த கோர்ட் மூடிச்சு. கோர்ட் மூடின 5வது நாள் ஒரே ஒரு சாய நிறுவனம் திறக்கிறதுக்கு கோர்ட் உத்தரவு கொடுத்துச்சு. ஒரு மோகன் அப்படிங்கிற நீதிபதி தலைமையில் ஒரு ஆய்வு கமிட்டி அனுப்புகிறாங்க. அவங்களும் வந்து மிகப்பெரிய ஆய்வை மேற்கொள்கிறாங்க, பல கேள்விகள் எழுப்புகிறாங்க. அந்த சாய ஆலையில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகள் எல்லாம் சென்று ஆய்வு செய்கிறாங்க. அதையெல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் அந்த ஆலை சரியாகத்தான் இயங்குகிறது, சரியான முறையில் அவங்க சுழலிகளுக்கு எந்த கேடும் செய்யவில்லை என்று சான்றிதழ் கொடுத்து அந்த டையிங் ஆலை திறக்குது. அந்த டையிங் ஆலை திறந்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய 600 ஆலைகள் திறப்பதற்கு 5 மாதங்கள் முதல் 2 வருஷம் ஆச்சு. ஏன்னா அவங்கெல்லாம் பின்தங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இவங்ககிட்ட இருந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அடுத்ததை செயல்படுத்தி பொது சுத்திகரிப்பு ஆலயம் இதெல்லாம் வந்து திரும்ப வந்து இந்த தொழில் வந்து ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு மேலாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 800 சாய ஆலைகள் இருந்த இடத்துல 500 சுருங்கிருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், கிட்டத்தட்ட ஒவ்வொரு சாய முதலாளிகளும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குன்றுமணி தங்கத்தை கூட அடமானம் வைத்து இந்த சுத்திகரிப்பு ஆலயத்தை வந்து அமைக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் அமைச்சாங்க. அப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 5வது நாள் இயங்குகிற அந்த ஆலை நமது ராயல் கிளாசிக் குழுமத்தின் சாய ஆலை தான். அப்போது அந்த எண்ணங்கள் பாருங்கள், அந்த சிந்தனை பாருங்கள், அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, என்னென்ன மாதிரியான கேடுகள் வரப்போகுது, அந்த கேடுகளை எப்படி தடுக்க வேண்டும், தொழிலும் நடக்க வேண்டும், அதே சமயம் சுழலியிலும் கிடக்கூடாது என்கின்ற எண்ணம், அந்த எண்ணம் அந்த சிந்தனை தான் வந்து அன்னைக்கு டையிங் ஓடின மாதிரி தான் இன்றைக்கி இந்த வனத்துக்குள் திருப்பூருக்கும் அந்த ஒரு சிந்தனை தான் இருக்குது. அதே சிந்தனையின் விளைவு தான் என்னுடைய மகள் கல்யாணத்தில் ஏதாவது ஒரு செய்தியை நான் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற இந்த ஒரு நிகழ்ச்சியையும் ஏற்பாடு செய்ய சொல்லி ஓசை காளிதாசன் அண்ணாவிடம்
அவர் வேண்டிய காரணத்தினால் தான் இன்று இந்த நிகழ்ச்சி இப்போ நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு வந்து உலகம் முழுவதும் வந்து ESG அப்படிங்கிறது, அது SDG கோல்ஸ்னு 17 கோல்ஸை பற்றி பேசுகிறோம். 2030 ஐரோப்பியாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி இறக்குமதியாகக்கூடிய 50% பொருட்கள் வளங்குன்றா வளர்ச்சி கோட்பாட்டின் கீழ் தான் இறக்குமதி செய்யப்பட வேண்டும், உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையை நோக்கி உற்பத்தி தேசங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு சிறப்பு பாருங்க, 20 காலமாக நாம் அப்படி ஒரு நிலையில் தான் நம்ம தொழிலை செஞ்சு கொண்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அதை பற்றி நம்ம எங்கேயுமே நம்ம பேசுறது இல்லை. இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்படி பேச ஆரம்பித்ததற்கான இன்னைக்கு வந்து திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தில் நான் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் என்று சொன்னால், எனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை தளங்களிலும், அது இங்கிலாந்து ஆகட்டும் அமெரிக்காவாகட்டும் அல்லது டெல்லி ஆகட்டும் பாம்பேவாகட்டும், எங்கெல்லாம் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ இன்னைக்கு நான் பெருமையுடன் சொல்லுகிறேன், தமிழ்நாடை பற்றி பெருமையுடன் பேசுகிறேன், தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பெருமையுடன் பேசுகிறேன் என்று சொன்னால் அதற்கு மேலே இருக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளின் தாக்கம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏன்னா 10 காலமாக வனத்துக்குள் திருப்பூரில் வெறும் மரத்தை மட்டும் நம்ம நடலை, இத்தனை ஆளுமைகளை வந்து சம்பாதிச்சிருக்கோம். இவ்வளவு பேரும் வந்து அவ்வளவு எளிதாக வந்து ஒரு அமைப்பை வந்து அங்கீகரிச்சிட மாட்டாங்க. அவரெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு இதை அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி சொன்னால் நம்ம வந்து விதைச்ச விதையின் ஆழம் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். 18 மரங்களை நாம் கடந்திருக்கின்றோம். 21 மரங்களை இந்த வருட இறுதிக்குள் எட்டுவோம், அதில் 90% காப்பாற்றி இருக்கிறோம் என்ற அந்த செய்தியை நான் ஒவ்வொரு தளத்திலும், நான் சொன்ன சர்வதேச தளத்திலும் சரி அல்லது தேசிய அளவிலும் பேசும்போதும் சரி, இப்போ ஒரு 1 தான் லிங்க்டின்லுக்கு போயிருக்கேன், நான் போயிட்டு இந்த விஷயங்களை எல்லாம் சுழலியல் சார்ந்து திருப்பூர் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அந்த விஷயங்களை எல்லாம் நான் பதிவிட்ட போது, அரிசோனாவில் இருக்கக்கூடிய அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டியும் பெர்க்லி யூனிவர்சிட்டியும் அமிர்தா யூனிவர்சிட்டியோட சேர்ந்து திருப்பூரின் வளர்ச்சி வனங்குன்றா வளர்ச்சி கோட்பாட்டுகளை பற்றி திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தோடு சேர்ந்தும் வனத்துக்குள் திருப்பூரோடும் சேர்ந்தும் நாங்கள் ஆய்வு செய்து இது உலகிற்கு நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஒப்பந்தத்தை இப்போ வந்து கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால், அதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக வெற்றி அமைப்பின் வனத்துக்குள் திருப்பூர் விளங்குகிறது என்ற அந்த செய்தியை சொல்லி, 200 வரட்டும், 200 ஒரு 2000 செய்தியை கொண்டு போய் சேர்த்துவாங்க, காணொளி பதிவு இருக்குது, இந்த காணொளி பதிவு 10,000 போய் சேரும், நிச்சயமாக வந்து 8,000 போய் சேர்றப்போ 1,000 மனசு மாறட்டுமே, பெரிய மாற்றமாக அமையும் என்ற அந்த செய்தியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.